கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகள், பலமான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் என்னவென்றால், உங்கள் கடமைகள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கடமைகளை உணர்ந்தவர்களாக உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அநேக கடமைகள் இருக்கும், குடும்பத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும், அலுவலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும், பல காரியங்கள், பிஸ்னஸை செய்ய வேண்டிய காரியங்கள், அல்லது ஊழியம் என்றால் ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. இப்போது குடும்பத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்றால், நீங்கள் அநேகமான ஒரு வீட்டை நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், வீட்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டிலே சில பழுதுபட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை சரியாக ரிப்பேர் செய்ய வேண்டும், அல்லது வீட்டை வந்து மிகவும் ஒரு மற்றவர்கள் வருவதற்கு ஏற்றதாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், நமக்கு வசதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் வீட்டை குறித்ததாகவும் அல்லது இருக்கும், அல்லது குழந்தைகள் மனைவிக்கு சமையல் சாப்பாடு மற்ற காரியங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், சம்பாதித்து கொடுப்பது என்று சொல்லி பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கும் வீட்டை அழகாக பராமரிக்க வேண்டும், அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் பலவிதமான கடமைகள் இருக்கும். வேலைக்கு சென்று வந்தாலும் வீட்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டும், குழந்தைகளையும் நல்ல கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள், குடும்ப சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும். ஊழியம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலேயும் அநேகமான காரியங்கள் இருக்கும். எனவே எந்த காரியங்களையும் ஏனோதானோ என்று இல்லாதபடிக்கு அவைகளை சரியான பொறுப்போடு கூட நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். உங்களுக்கு கிடைக்கிற காலத்தை வைத்து உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களை சிந்தித்து சரியாக நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, செய்ய வேண்டிய கடமைகளை நாளைக்கு என்று நீங்கள் ஒத்தி போடக்கூடாது. நாளைக்கு என்று நீங்கள் ஒத்தி போடுகிற பொழுது அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாமல் கால தாமதமாகலாம். எனவே நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய கடமைகளை நன்கு உணர்ந்தவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ அல்லது சபையிலோ அல்லது பிஸ்னஸ் காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது அது உங்களுக்கு பிடிக்காததாகவோ அல்லது அது வந்து ஒரு உங்களுக்கு முக்கியம் இல்லாததாகவோ தோன்றலாம். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். ஆமீன். அடுத்ததாக பாருங்கள், நீங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் ஒத்தி போடாமல், நாளைக்கென்று ஒத்தி போடாமல் நீங்கள் சரியாக செய்து கொண்டு வருகிற வேலையிலே, அது சொன்னேன், நான் சிறிய செயல்களாக இருந்தாலும் அல்லது பெரிய வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அப்படி நீங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக செய்கிற பொழுது அது மனிதர்க்கென்று செய்யாமல் அது தேவனுக்கென்றே செய்கிறீர்கள். இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விதி, நிறைய விதிகள் நான் சொல்லியிருப்பேன். விதிகள் என்றால் ஒன்றுமில்லை, வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகள் தான், அந்த வசனங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்க்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள் என்று வேத வாக்கியம் சொல்லியிருந்தல்லவா. எனவே நம் குடும்பத்தில் ஏதாவது வேலை செய்தாலும் சரி, அவங்க மனைவி தானே செஞ்சுட்டு போட்டோம், நம்மளுடைய வேலையா, இது வந்து கணவரோட வேலை தானே, அவர் செஞ்சுட்டு போட்டோம், இது நம்முடைய வேலையா என்று சொல்லி நாம் நினைக்காமல், அதே மாதிரி சபையிலும் அவர் பாஸ்டரோட வேலை தானே, அந்த பிரதருடைய வேலை தானே, இவங்களுடைய வேலை தானே என்று சொல்லி, மற்றவருடைய வேலை தானே என்று சொல்லி அதை நம்ம செய்யாமல் இருக்காமல் நம்மால் முடிந்த நமக்கு கொடுத்த கடமைகளை நாம் சரிவர நாம் செயல்படுத்த வேண்டும். அதான் அந்த வசனத்தின்படி, வேத வசனத்திலிருந்து நான் இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 3:17 வசனம் எடுத்துக்கொள்வோமா. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையினாலாவது அல்லது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவி நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்க்கென்று செய்யாமல் அந்த காரியங்களை நீங்கள் சரியாக செய்து கர்த்தரை அதனால் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி கொலோசியர் 3:23-24 வசனங்கள், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலி பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதில் வந்து இந்த கடைசி 2 வசனத்தை தான் நாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி நாம் வாசித்திருப்போம். எல்லாரும் அதை நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி இல்லையா. ஆனால் அதற்கு முந்தைய வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். என்னவென்றால், நீங்கள் ஏன் மனிதருக்கென்று செய்யாமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்குள்ள பதிலை நீங்கள் முதல் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். என்னவென்றால், நீங்கள்
கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நம்ம ஆண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம் அல்லவா. அப்போ நமக்கு என்ன வருகிறது, அவருடைய குமாரர் என்றால் நம் சுதந்திரமாக இருக்கிறோம். எனவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. எப்படி இருக்கணும், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் மனப்பூர்வமாய் எந்த காரியம் நீங்கள் எந்த கருத்தை செய்தாலும் அதை மனதிற்கு செய்கிறோமா என்று கவலைப்பட்டுட்டு ஒரு மனம் நொந்துட்டு அல்லது செய்யாமல் அல்லது டிலே பண்ணிட்டு அல்லது ஏன் செய்கிறோன்னு சொல்லி ஒரு விரக்தியோடு நீங்கள் செய்யாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எங்கே தான் போகும், அதனுடைய பலன்லாம் ஹெவனுக்கு தான் போகும், ஆண்டவருக்கு தான் போகும். அவர் தான் என்ன செய்வார், உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர் அல்லது பதிலாக படி அளிக்கிறவர் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம எதை செய்தாலும் என்ன செய்வோம், யாருக்கு எதை செய்தாலும் அது கர்த்தருக்காகவே நம்ம செய்கிறோம் என்று மனப்பூர்வமாக செய்வோம். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வசனத்தை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்கள் போய் பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி அதற்கு நல்லா ஆராய்ந்து பாருங்கள். மிகவும் அருமையான வசனம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனசுகளுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹாலேலூயா. எனவே நீங்கள் ஒரு அற்பமான வேலையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அந்த வேலை கூட கிடைக்காமல் அநேகர் இருக்கிறார்கள், அந்த பொறுப்பு கூட இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள் அல்லவா. ஒரு அலுவலகத்தை எடுத்துட்டிங்கன்னா என்ன நமக்கு வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வேலை கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க வெளியில் இல்லையா. அதே மாதிரி ஒரு உங்களுக்கு சபையிலே ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, என்ன எனக்கு இந்த பொறுப்பு தானே கொடுத்துருக்காங்கன்னு அசட்டையாக நினைக்காதீங்க. இந்த பொறுப்பு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் சபையை குழுவை விட்டு வெளியில் இருக்கிறார்கள் இல்லவா. அதை விட்டு உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறது சந்தோஷமாக இருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை கர்த்தர் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பார். பிரியமானவர்களே, இதுவும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:23 வசனம், அவனது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து என்னன்னா, நாம் கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை அநேகத்திலே அதிகாரியாக வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. சரி பாருங்க, நீங்க உலக பிரகாரமான வேலையில இருக்க, நீங்க உலக பிரகாரமான வேலையிலே நீங்கள் ஒரு நல்ல உண்மையும் உத்தமுமாக நீங்கள் இருந்தால்தான் கர்த்தர் என்ன செய்வார், அவர் பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஊழியத்தையும் அவர் கொடுப்பார். இங்கே உண்மையாக உலக பிரகாரமான வேலையிலேயே நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டு உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான ஊழியத்தை கொடுக்க முடியும் இல்லையா. அப்போது நீங்கள் உண்மையாக செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஏற்ற அருமையான நல்ல ஆவிக்குரிய தகுதிகளை ஆவிக்குரிய பொறுப்புகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதாவது சபை பொறுப்புகள், ஊழிய பொறுப்புகள் போன்ற பொறுப்புகளை அவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய வேலைகளின் மத்தியிலும் உங்களுடைய கடமைகளின் பொறுப்புகளின் மத்தியிலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து விடாதீர்கள். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருப்பதனாலே அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதித்து மகிழுங்கள். ஹல்லேலூயா. ஆமீன். அது பிறருக்கில்லாத ஒரு பாக்கியமும் ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பாதுகாப்பு உண்டு, பலன் உண்டு என்று சொல்லி நீங்கள் மகிழ்ந்து கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சுதந்திரத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் வீண் பேச்சுகளுக்கும் பிறர் விஷயத்திலும், முக்கியமாக நீங்கள் பிறர் விஷயத்திலோ அல்லது வீண் பேச்சுகளிலோ நீங்கள் தலையிட்டு அதனாலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பாதபடி உங்களுடைய சிந்தனையை வேறு பக்கமாக திரும்பி உங்கள் கவனம் வேறு பக்கமாக திரும்பி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே உள்ள ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அடைய விடாதபடிக்கு தடுக்கும். எனவே நீங்கள் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். எனவே வீண் பேச்சுக்கள், பிறருடைய விஷயங்கள், அதில் மிகவும் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களுடைய காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கடமைகள் போன்றவற்றிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஹல்லேலூயா. இயேசு வந்து ஒரு உவமையை சொல்கிறார். இயேசு ஒரு உவமையை சொல்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார், ஒரு எஜமான் ஒருவனுக்கு என்ன செய்தார், 5 தாளந்து, அடுத்தவனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து என்று கொடுத்து விட்டு வேறு நாட்டுக்கு போய்விட்டு வந்தார். வந்த பொழுது எப்படி இருக்கிறார்கள், எப்படி அதை கொண்டு செலவழித்திருக்கான் என்று பார்க்கிற பொழுது 5 தாளந்து கொடுத்தவன்
இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்துள்ளவன் இரண்டும் 2 தாளந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாளந்துள்ளவன் புதைத்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் நம்ம செய்ய வேண்டும், நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய கடமைகள் நம்ம சரியாக செய்ய வேண்டும். அலுவலகத்தில் கொடுத்த கடமைகள் பொறுப்புகள் தாளந்துகள், குடும்பத்தில் கொடுத்த பொறுப்புகள் தாளந்துகள், சபையில் கொடுத்த பொறுப்புகள் தாளந்துகள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் நீங்கள் கவனித்து அதை நிறைவேற்றுகிற பொழுது கர்த்தர் உங்களை நோக்கி உண்மையும் தொமான ஊழியக்காரனி நீ என்ன செய்தான், கொஞ்சத்திலே நீ உண்மையுள்ளவனாக இருந்தாய், உன்னை அநேகத்திலே நான் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவரும் உங்களை நோக்கி சொல்வார். ஹாலேலூயா. எனவே தான் நான் சொன்னேன், உங்களுடைய பொறுப்புகளிலே நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. வேறு பக்கம் திருப்பி விடாதபடி உங்கள் சிந்தனை சக்தியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், ஜாக்கிரதையோடு பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிந்தனை சக்தி தான் உருவாக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனை சக்தியிலே நீங்கள் பல பிறருடைய காரியங்களை கவனித்துக் கொண்டு, பிறரை பற்றி வீண் பேச்சு பேசிக்கொண்டு, பிற காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நாட்கள் தான் கடந்து கொண்டு இருக்குமே தவிர நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாமல் போய்விடும். அதனாலே தான் நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் சிந்தனை வைத்து கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் உங்களுடைய சிந்தனை சிதைவுபட்டால் உங்களுடைய வளமான வாழ்வை நீங்கள் அடைவதற்குரிய காலங்கள் தாமதமாகலாம். எனவே தான் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வேளையிலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் வந்து கட்டி எழுப்ப வேண்டியது, அல்லது அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, அது உங்களுடைய கடமைகளிலே ஒன்று. உங்களுடைய சிறந்த அனுபவங்களை நீங்கள் பிறரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை, சிறந்த அனுபவங்களை நீங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளும் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். இதுவே உங்கள் மேல் விழுந்த ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. இதுவும் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தலையாய கடமை. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவன், இயேசு கிறிஸ்து, இவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க, பிறரோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக பல காரியங்களை உங்களுக்காக பெற்று தந்திருக்கிறார். எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் என்கிற ராஜ்யத்திலே உங்களுக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹாலேலூயா, ஆமீன். அடுத்ததாக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் நான் உங்களுக்காக நான் வந்து ஒரு 10 எபிசோடு வழியாக நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி என்று. இதை நீங்கள் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வந்து பேச்சு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செய்கைகள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் நீங்கள் வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அதை என்ன செய்ய வேண்டும், பாசிட்டிவாக பேச நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் நம்பிக்கை இழந்தவராக தடார்னு கோவப்படுகிறவர்களாகவும், எளிதில் நீங்கள் நம்பிக்கை இழப்பவர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்கள். விசுவாசமே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதே நீங்கள் உங்களால் உருவாக்க முடியும். எனவே இந்த 3 காரியங்களும், வார்த்தை, சிந்தனை, விசுவாசம் போன்ற எல்லா காரியங்களிலுமே நான் மேலே சொன்ன பாடங்களை நீங்கள் கவனித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை முயற்சி செய்வது, அதை வந்து அபியாசப்படுத்துவது உங்களது முக்கியமான கடமையாகும். எனவே இதை நீங்கள் சரியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இரவும் பகலுமாக நீங்கள் இதிலே பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். எனவே நீங்கள் எவ்வளவு கேடான சூழ்நிலையிலே அல்லது பிரச்சனைகளிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு உங்களை கர்த்தர் வெளிக்கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனையிலிருந்து தனிமையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான அன்பே அன்புள்ள மனிதர்களை உங்களுக்கு கொடுக்க முடியும், தனிமையை மாற்ற முடியும், பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை வெளிக்கொண்டு வர முடியும். அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை நீங்கள் முழுவதுமாக வெற்றி கொள்ளவும் முடியும். இப்படியாக இந்த நான் சொன்ன வளமான வாழ்வை பற்றியதான செய்திகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் என்றால், முதலாவது மனிதருள் தெய்வமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் வந்து என்ன செய்தார், சுதந்திரித்து கொடுத்தார். நமக்காக சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே நம்முடைய எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதி, வேதனை, வறுமை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பாவத்திலிருந்து விடுதலை போன்ற பல காரியங்களை நமக்காக அவர் சுதந்திரத்து கொடுத்திருக்கார் என்று சொல்லி முதலாவது எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நாம் தேவனுடைய குமாரர், நாம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சகலமும் இருக்கிறது என்று நான் முதலாவது எபிசோடில் சொன்னேன். இரண்டாவது, நமக்குள்ளே
தன்னிறைவு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தன்னிறைவு கொண்டவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னிறைவு கொண்டவர்கள் என்று இரண்டாவது எபிசோடில் சொல்லியிருந்தேன். மூன்றாவது எபிசோடிலே விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி விசுவாசம் நமக்கு மிக முக்கியம் என்று சொல்லியிருந்தேன். நான்காவது எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். அதற்கப்புறம் உங்களுடைய சிந்தனையினுடைய சக்தி, சிந்தனையினுடைய சக்தி மிகப்பெரியது. நீங்கள் எதை சிந்திப்பீர்களோ, நல்ல காரியங்களை நீங்கள் சிந்தித்தால், நீங்கள் வேண்டுகிற காரியங்கள், நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று சொல்லியிருந்து, அடுத்ததாக கடந்த கால நிகழ்ச்சிகள் உங்களை பாதிக்க விடாதபடி எப்படி அதை எரேஸ் பண்ணுவது, வருங்கால நிகழ்ச்சிகளை குறித்த பயங்களை எப்படி போக்குவது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, பரபரப்பான சம்பவங்கள் உங்களை பாதிக்காதபடிக்கு நீங்கள் எப்படி ஸ்டடியாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறுவது என்று சொல்லி, அதே போல தொல்லைகளும் பிரச்சனைகளும் உங்களை வந்து சந்திக்கிற பொழுது அதிலிருந்து எப்படி விடுபடுவது, கர்த்தருடைய வார்த்தை வேத வசனங்களை கொண்டு எப்படி விடுபடுவது என்று சொல்லியிருந்தேன். பகை விரோதங்கள் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு வருகிற பொழுது அதை எப்படி வெற்றி கொள்வது என்று வேத வசனத்தின் மூலமாக சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யம், காரிய சித்தி, அனுபவிக்கும் சக்தி, இவைகளை பற்றியும் உங்களோடு சொல்லியிருந்தேன். போன்ற எல்லா காரியங்களும் நீங்கள், நான் மேற்சொன்ன எல்லா காரியங்களும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எல்லாவற்றையும் வேத வசனத்தின் மூலமாக எப்படி நாம் மேற்கொள்வது, எப்படி செய்வது என்று சொல்லி பல காரியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு எடுத்த உடனே 100% உங்களால் மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுகிற பொழுது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய சிந்தனைகள் போன்றவற்றிலே நீங்கள் மாறி பொழுது, எப்படி உங்களுக்கு வேதத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுகிற பொழுது, புதிய மனிதர்களாக மாறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நீங்கள் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பல தவறான வழிகளிலே முயன்று, குறுக்கு வழிகளிலே முயன்று கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது சரியான விதத்திலே நீங்கள் முயற்சி, வேத வசனத்தோடு கூட நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது கட்டாயமாக வளமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்காமல் போகாது, பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வசனங்களின்படி கேட்டு, இந்த வசனங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் உருவாவதை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வர முடியும். காரிய சித்தியோடு கூட நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நீங்கள் பாதியிலே விட்ட பிரச்சனை, பாதியிலே விட்ட காரியங்களை கூட நீங்கள் தொடர்ச்சியாக செய்து அதிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் பயத்தை விட்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதிலிருந்து வெற்றி நீங்கள் பெற முடியும். பிரியமானவர்களே, தனிமையானவர்களாக, தனிமையில் வாடுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? தனிமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு அனைவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆத்திரத்தோடும் பதற்றத்தோடும் நீங்கள் ஜீவித்து கொண்டே இருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அமெரிக்கையோடும் நிதானத்தோடும் நீங்கள் வாழ முடியும். அடுத்ததாக, வியாதி, நோய், பிரச்சனைகளிலே நீங்கள் இருந்து பலவீனமுற்றவர்களாக, நீங்கள் நோயினாலே வாடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், உங்களால் சுகம் பெற்று சமாதானம் சந்தோஷத்தோடு கூட நீடிய வாழ்வை கொண்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ முடியும். கடன், வறுமை, பற்றாக்குறை, பிரச்சனைகள் இதோடு கூட நீங்கள் உழன்று கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், இதிலிருந்து மீளவே முடியவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் இதிலிருந்து மீண்டு ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷத்தோடு கூட செல்வந்தர்களாக நீங்கள் வாழ முடியும். ஆலோசனை செய்ய, அறிவை பயன்படுத்த உங்களுக்கு முடியாதவர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்களும் நல்ல கர்த்தருடைய நீங்கள் ஞானம், அறிவு பெற்றவர்களாக, அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் சரியாக சிந்தித்து செயல்படுத்தியவர்களாக கூட நீங்கள் மாற முடியும். பிரியமானவர்களே, கவலை, பயம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு துக்கத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கையிலே தைரியம், தெம்பு, பலன் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பலமான வாழ்விலே சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். அது மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பேசுகிற காரியங்களே கொஞ்சம் கவனம். உங்களுடைய அந்த எபிசோடில் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு கவனம், உங்கள் சிந்தனையிலே கவனம். முந்தியெல்லாம் உங்கள் சிந்தனையில் அடுத்தவங்களை
பற்றி யோசித்துக்கிட்டு அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவன் அப்படி செய்துட்டானே அப்படி செய்துட்டானே பகை உணர்ச்சிகளை சிந்தித்து கொண்டே இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட்டு நான் வாழ்க்கையிலே முன்னேறப் போகிறேன். என்னை உயர்த்துகிறவர் ஒரு உண்டு, எனக்காக எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தவர் ஒரு உண்டு, அதை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்குள்ளே ஐஸ்வர்யம் உண்டு, எனக்குள்ளே பலன் உண்டு, எனக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு, எனக்குள்ளே காரிய சித்தி உண்டு, எனக்குள்ளே வெற்றி உண்டு, எனக்குள்ளே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்டதான உங்களுடைய கடமையிலே, அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் பேசுகிற பொழுது அல்லது சிந்திக்கிற பொழுது அல்லது செயல் செய்கிற பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு ஒத்ததாக நான் சொல்லப்பட்ட அந்த காரியங்களின்படி விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருக்கிற பொழுது, முயற்சி செய்கிற பொழுது, வளமான வாழ்விற்காக நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கடமையிலே நீங்கள் தவறாமல் இருந்தீர்கள் என்றால் தேவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பிரியமானவர்களே, இந்த வல்லமை உங்களிடமிருந்து புறப்பட்டு பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களிலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை மற்றவர்கள் காண்பார்கள். பிரியமானவர்கள், ஹாலேலூயா, மற்றவர்கள் நினைப்பார்கள் எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம் இவ்வளவு அறிவு வந்திருக்குதுன்னு, மற்றவர்கள் உங்களை பார்த்து வியப்பார்கள். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹாலேலூயா, மற்றவர்கள் அனைவரும் உங்களை பார்க்கிற பொழுது அவங்க பிரமிப்பார்கள், எப்படி ஞானமும் ஆற்றலும் இவருக்கு வந்தது என்று சொல்லி அவர்கள் பிரமிப்பார்கள். பிரியமானவர்கள், ஹாலேலூயா, உங்கள் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு செல்வம் மட்டுமல்ல, உங்களுக்கு செல்வாக்கும் புகழும் உண்டாகும். எனவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடமையை நீங்கள் உணர்ந்தவர்களாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களின்படி நீங்கள் நடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வாழ்த்துகிறேன். கடைசியாக ஒரு வசனத்தின் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3 தர்மியான வசனம். இந்த வசனத்தின்படி தான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். இந்த வசனம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலேலூயா. எனவே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய தேவனானவர் சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். அதாவது உன்னதங்கள் என்று சொல்கிற பொழுது அது வந்து ஆவிக்குரிய தேவனுடைய, அதாவது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. எனவே நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எனவே அதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சொல்லி 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 கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா, ஆமீன். சிறுவில்லாட்டு கிடைப்பால் கிடந்து உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டு உயர்மலையா சமவெளியா இரண்டிலும் நீரே தேவன் உயர்மலை
எந்த பக்கம்